ஹோமகத்தி சாயினமு ஹோமகத்தி சாயினமு ஹோமகத்தி சாயினமு. அப்போ மாணிக்கவாசகன் ஆதி தலைவரை வணங்கி ஆசி பெற்றதுனால்தான் அவர் என்ன செய்தார், தன்னுடைய புருமத்தியில் அந்த நடனத்தை பார்த்தார். அதோடைய அதோடைய விளக்கம்தான் தில்லை மூதூர் ஆடிய திருவடினார். மூதூர்னா ரொம்ப தொன்மையான ஊர், பழமையான ஊர். தில்லைன்னா சிதம்பரம், அங்கே மட்டும்தான் ஆடினான். அவன் ஆட்டம் அல்லது அல்ல அவள் ஆட்டம் அல்லது அவன் ஆட்டம், உலகமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கு. அந்த இயக்கம் நின்றால், அவன் அசைந்தால் அல்லது இயற்கை அசைந்தால் உலகம் அசையும், இயற்கை நின்று விட்டால் உலகம் நின்றுவிடும். அவன் ஆடுகிறான், ஒரு காலை கீழே ஊண்டியிருக்கான், ஒரு காலை தூக்கி வச்சிருப்பான். இதற்கு அழுது கணபதி தாஸ் சொல்வார், ஒரு பதம் தன்னை தூக்கி ஒரு பதம் தன்னை மாற்றி, ஒரு பக்கம் வருகின்ற காற்றை மேலே இழுத்து, ஒரு பதம் தன்னை தூக்கி. இதிலே அம்பலவானை பார்க்க வேண்டும், எப்படி அந்த யோக கருத்து அதில் தெரியும், யோகனுடைய யோகத்தின் தன்மை அதில் தெரியும். ஒரு காலை கீழே ஊன்றி ஒரு கால் மேலே வைத்திருப்பான். ஒரு பதம் தன்னை தூக்கி ஒரு பதம் தன்னை மாற்றி இருபதம் ஆடுகின்ற ஆடுதல், தில்லை மூதூர் ஆடிய திருவிட, இருபதம் ஆடுகின்ற இயல்வனி அறிந்தாயானால் குருபதம் என்று சொல்லும் குறிப்பனைக்குள்ளேயாச்சு, வரும்பதம் நாகநாதர் மலரை தொழுவாய் நெஞ்சினார். அந்த இருபதம் ஆடுகின்ற இயல்பு திருவள் துணை இல்லாமல் முடியாது. வந்து போகின்ற கட்ட அவர் சொல்லுவார், திருமூலர் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்னர். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியதாம், கூற்றுனா எமனை வெல்லுகின்ற வல்லமை இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஒரு பதம் தன்னை தூக்கி ஒரு பதம் தன்னை மாற்றணும். இது பயிற்சி, விடாத முயற்சி, தொடாத எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடையும் வரையில் விடா முயற்சி இருக்கணும். இந்த இயக்கத்தை அவர் கனவுதேதா சொல்வார். மாணிக்க அவர் பட்டணத்தை என்ன சொல்வார், கான்மனமே சக்தி சிவம் உண்டான காரணத்தை, அவர் அந்த நடனத்தை பார்த்தவர். கான்மனமே கான்மன மனசுக்கு சொல்கிறார், கான்மனமே சக்தி சிவம் உண்டான காரணத்தை. சக்தி என்பது இடதுகளை, சிவம் என்பது சூரியகளை. கான்மனமே சக்தி சிவம் இரண்டான காரணத்தை, கான்மனமே மாலையின் காணறிதை. பிரம்மா விஷ்ணுவுக்கு தெரியாது, கான்மனமே மாலையின் காணறிதை. கான்மனமே செஞ்சொல் அம்பலத்துள் சேரும் செஞ்சொல் என்று அம்பலத்தில் ஆடும் நடனம்னார். அவரும் அந்த நடனத்தை கண்டவர். அவர் நடனம் புருமத்தியில் பார்ப்பார். அந்த அதோடைய இயல்பு எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் பிள்ளைகள் தீபாவளி சமயத்தில் சங்கு சக்கரம் விடுவான் தார் ஓட்டில், புரு புரு புருன்னு சுத்தம் அப்படியே பொறி பொறி பொறியாக போகும். இதை அவன் உள்ளே கண்டு ரசித்தவன். அந்த ஜோதியை சங்கு சக்கரத்தை சுற்றும்போது தூரத்திலிருந்து பார்க்க வேண்டும் அந்த காட்சியை. அந்த சங்கு சத்தம் சுத்தம் போது புரி 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 புரியாக வரும். அது காந்தி புருமத்தின் ஜோதிக்கு தோன்றுகின்ற அந்த ஜோதி சுற்றியிலும் இப்படி ஒரு சுழல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜோதி ஒரு வட்டம் செந்நிறமாக இருக்கும், இன்னொரு வட்டம் வெண்ணிறமாக இருக்கும், இன்னொரு வட்டம் சூரியனாக இருக்கும். அப்போ வெண்ணிறமாக இருக்க சந்திர ஒளி, இது செவ்வொளியாக இருக்கும், அது வன்னி ஒளி தீக்காடுன்னு சொல்லுவோம். இப்படி பாணுகின்ற அந்த காட்சி, அந்த மூன்று சுடரும் இப்படி இயங்கிக்கிட்டே இருக்கும். அது சொல்ல ஒன்னா பேரானந்தத்தை தரும். அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் தான் இந்த ரகசியத்தை அறிய முடியும். வேதங்கள் ஆட இப்போ சொல்வார் திருமந்தர் சொல்வார், இங்கே தில்லை மூது ஆடிய திருவடியினர் வேதங்கள் ஆட மிகு ஆகமும் ஆட. யாருக்கு வேதங்கள்லாம் வேதத்தினுடைய அறிவு, வேதம் தன்னை தூண் உள்ளே இருக்குது, அது வேதம் அந்த அசைவு. நல்ல மனம் உருகி தியானிக்கக்கூடிய தியானம், அந்த உருகி தியானிக்கக்கூடிய தியானம் உள்ளே வேதமாக இயங்குது. வேதங்கள் ஆட மிகு ஆகமும் ஆட, எல்லாம் கடவுளை பற்றி பேசுவதுதான் வேதங்களும் ஆகமங்களும். மிகு ஆகமும் ஆட, கீதங்கள் ஆட, கிளரண்டம் ஏழும் ஆட. அப்போ கீதங்கள் நாதமும் கீதமும் கேட்குது அடி நம்மை நாதன் அடி எங்கு சேர்க்குதுன்னு சொன்னார். செல்லம்பொல்லி என்னை கேட்கும் அடி மெத்த சுக்குள்ள பாதியத்தை ஒடுக்கும் அடி வலம்புரி சங்கம் ஊதும் அடி மேலே வாசியை பாரடி வாழை பண்ணினார். கீதங்கள் ஆட கீதம் கேட்கும், நமது அது காதில் தசநாதங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ சொல்லவோனா பேரானந்தத்தில் இருப்பார்கள். கீதங்கள் ஆட கிளரண்டம் ஏழும் ஆட ஏழாட, எல்லா அண்டங்களும் கண்ணை மூடினால் தெரியும். கண்ணை மூடினால் இந்த உலகம் எல்லா அண்டங்களும் தெரியும்.
அந்தரமெங்கறிவோம். ராமலிங்க சாமி சொல்வார், அந்தரமெங்கறிவோம் மற்ற அதனில் அடுக்கடுக்காய் அமைந்த உளவறிவோம். அங்கே உந்துரும் பல் பிண்ட நிலை அறிவோம். ஜீவன் உற்ற நிலை அறிவோம். மற்ற அனைத்து நாட்டும் எந்த நின திருவடி அந்தோந்தோ எல்லலோவும் அறிந்துள்ளோம் என்று முந்தனந்த ஆனந்தம் வேதமெல்லாம் சொல்வார். ஆக இப்படியெல்லாம் அந்தரங்கத்தை இங்கேயே பார்ப்பார்கள். ஜோதி மட்டும் பார்ப்பதில்லை, எங்கே வேணாலும் அவர் பார்வைக்கு 1 கோடி மைலுக்கு போகும். அப்போ கீதங்கள் ஆட கிளரண்டம் 7 ஆட, பூதங்கள் ஆட புவனம் முழுது ஆடனர். எல்லா பூதம் பஞ்சபூதங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்கினார். பூதங்கள் ஆட புவனம் முழுது ஆட 224 புவனங்களும் ஆடினார். நாதங்குண்டு ஆடினான் ஞானானந்த குத்தேனர். யாருக்கு? நம்ம பார்ப்பது தில்லையில் பார்க்குறோம். அன்னைக்கு வச்சு அதே அடையாளத்துக்காக வச்சுருக்கிறான். இப்படி உள்ளே இருக்குது ஐயா, நீ புரிந்து கொள்ள வேணுங்கிறதுக்காக அந்த வச்சுருக்காங்க.